வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து தங்கு கடலில் அஞ்சாவது நாள் நம்ம தூண்டியில் பிடிச்ச பரலா மீனை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரசத்துக்கு வந்து சுக்கா வச்சு சாப்பிட போகிறோம். மணி இப்போ 12 மணி ஆகுது. இப்போ நம்ம சமையலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம 10 மணிலேருந்து 12 மணி வர எல்லாருமே வந்து தூண்டி போட்டோம். நம்மளுக்கு வந்து பரவலாமல் மீன்கள் கிடச்சிச்சு, ஐஸ் அடித்தாச்சு. இப்போ அதில் தான் நம்ம வந்து பரலா மீனை எடுத்துருக்கோம். இந்த மீனை வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி வந்து ஈஸியாக வெட்டலாம். இதை நம்ம இன்னைக்கு சுக்கா வைக்கிறதுனால பொடிசு பொடிசாக வெட்டுறோம். நம்ம இந்த மீனை முதல்ல சுக்காக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வந்து நல்லா பொறிச்சிடுவோம். பொறிச்சிட்டு தான் நம்ம வந்து சுக்காக்கு வந்து பயன்படுத்துவோம். நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, மீன்பிடி தடைக்காலத்தில் நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்கன்னு. மீன்பிடி தடைக்காலம்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா, விசைப்படகு அதுக்கப்புறம் பருவலை வச்சு பயன்படுத்துகிறவங்களுக்கு தான். நாட்டுப்படகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து தடை கிடையாது. நம்ம மீனை வெட்டின மீனை வந்து கடல் தண்ணியில் எப்போவுமே ஒரு 2 நேரம் அலசிடுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தண்ணியில் 1 நேரம் அலசிடுவோம். அண்ணன் இப்போ சமையலில் வந்து ரசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுக்காக்கு வந்து வெட்டிக்கிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி காலையில் 7 மணிக்கே வந்து கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மீன் பிடிச்சி கஞ்சி வந்து குடித்தோம். மீன் அண்ணன் பொறிச்சிட்டாங்க. இப்போ வந்து சுக்கா ரெடி பண்ண போகிறாங்க. சுக்காக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வந்து போடணும். எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம மீன் பிடிச்ச எண்ணெயிலே தான் வந்து நம்ம சுக்காக்கு ரெடி பண்ணுறோம்.
இப்போ மசாலா ரெடி பண்ணுறோம். மசாலாவில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வத்தத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலாவை தான் வந்து போட்டு நம்ம சுக்கா வைக்க போகிறோம். இப்போ பொரிச்ச மீனை போட போகிறாங்க. போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஊற்றுவோம். சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடை தட்டில் போட்டுட்டு ரசத்தை ஊற்றி நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். நம்ம சோத்து பண்ணி கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருப்போம். இதனால பார்த்தீங்கன்னா அந்த சூடு வந்து போகிறக்காண்டி. சுவாரண்ணா நான் பேசணும்.
இந்த கீழே சாப்பிட்டு செத்துக்கிடுவோம். நீ சாப்பிடுங்க. ரசத்துக்கும் மீன் சுக்காக்கும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கடல்ல காத்து இல்லாதனால வெக்க காத்து தான் வந்து ரொம்ப அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. சாப்பாடுமே வந்து ரொம்ப சூடா தான் இருக்கு. நம்மளும் இப்போ சாப்பிட வேண்டியதான், பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு நான் பாதுகாப்பு.